அன்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். மேநிலை இரண்டாம் ஆண்டு தொழிற்கல்வி மாணவர்களுக்கு அடிப்படை மின் பொறியியல் என்ற பாடத்தை பற்றி விளக்க வந்துள்ளோம். அடிப்படை மின் பொறியியலில் சென்ற வகுப்பில் பார்த்த முதல் பாடத்தலைப்பு மின் பகிர்மானமும் விநியோகமும், இரண்டாவது பாடத்தலைப்பு ஒளியூட்டம் இலுமினேஷன் என்ற பாடத்தை இங்கே விளக்க வந்துள்ளோம். ஒளியீட்டம் என்பது இலுமினேஷன், மின்சாரத்தை பயன்படுத்தி எந்தெந்த பொருள்கள் இயங்குகின்றன, அதனுடைய விளைவுகள் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மின்சாரத்தை பயன்படுத்தி மின் விளைவுகள் என்பது மின்சக்தியை காந்த சக்தியாக மாற்றுகின்ற விளைவு காந்த விளைவுன்னு சொன்னோம். அந்த காந்த விளைவு என்பது மின் மோட்டார் மின்னோடி இயங்குவதற்கு பயன்படுகிறது. இரண்டாவது விளைவு மின்சக்தி வெப்பசக்தியாக மாற்றி வெப்பத்தின் மூலம் இயங்குகின்ற விளைவு வெப்ப விளைவுன்னு சொன்னோம். அந்த வெப்ப விளைவுக்கு உதாரணம் மின் தேய்ப்பு பெட்டி. மின்சக்தியை பயன்படுத்தி ஒளி விளைவாக மாற்றப்படுகின்ற அமைப்பு மின் விளக்கு என்ற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். இந்த மின் விளக்கு என்பது லைட் என்ற ஆங்கில வார்த்தையில் சொல்றோம். இது மின்சக்தியை ஒளி சக்தியாக மாற்றி ஒளியை பிரதிபலிக்கின்ற அமைப்பு ஒளி விளைவுன்னு சொல்றோம். இது வெப்பசக்தியை ஒளி சக்தியாக மாற்றி ஒளியை தருகிற அமைப்புக்கு ஒளி விளைவின் மூலம் இந்த ஒளியூட்டம் என்ற இலுமினேஷன் என்ற அமைப்பு பார்க்க போறோம், தலைப்பு பார்க்க போறோம். இந்த தலைப்பில் மின் விளக்கு எவ்வாறு செயல்படுகிறது, அதன் வகைகள், அதன் பயன்பாடுகள், பண்புகள் ஆகியவற்றை இந்த வகுப்பில் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த விளைவு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஒளி விளைவு, நம் அன்றாட வாழ்வில் பயன்படுகின்ற ஒளி விளைவு என்பது வெளிச்சம் நமக்கு முக்கியமானது. வெளிச்சம் இல்லை என்றால் எந்த ஒரு செயலும் நடைபெறாது. எல்லா தொழிற்சாலைகளுக்கும் முக்கியமானது இந்த ஒளி விளைவு. இந்த ஒளி விளைவை பயன்படுத்தி தொழிற்சாலைகள், வீடுகள், பெரிய பெரிய அலுவலகங்கள் செயல்படுவதற்கு இது முக்கியமாக அமைகிறது. இந்த ஒளி விளைவு இல்லை என்றால் இருளில் மூழ்கி இருண்ட கண்டமாக மாறிவிடும். அதனால தான் அந்த தலைப்பில் நம்ம ஒளியூட்டம் என்ற பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒளி விளைவை பயன்படுத்தி மூன்று வகையான செயல்பாடுகள், இரண்டு மின் முனைகளுக்கிடையே மின்சாரம் செலுத்தும் பொழுது இடைவெளியில் வெப்பத்தை ஏற்படுத்தி வெப்பத்தின் மூலம் பழுக்க சூடேற்றி அந்த கதிர்வீசல் மூலம் ஒளியை தருவதற்கு முதல் விளைவுன்னு சொல்கிறோம். இரண்டாவது விளைவு டங்ஸ்டன் இழையை பயன்படுத்தி மின்சக்தியாக ஒளி சக்தியை மாற்றி மின் விளக்கு ஒளிர்வதை இரண்டாவது விளைவு என்று அழைக்கிறோம். மூன்றாவது விளைவு வாயுக்களை பயன்படுத்தி மந்த வாயுக்கள், குறிப்பாக மந்த வாயுக்கள், மந்த வாயுக்களை பயன்படுத்தி மின்சக்தியை ஒளி சக்தியாக மாற்றி நம்ம ஒளி விளைவு மூலம் எல்லா அலுவலகங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் இந்த மின் விளக்கு என்பது மிகவும் அவசியமானது ஒன்றாகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த ஒளியூட்டத்தில் பார்க்கும்போது இந்த விளக்கினுடைய வகைகளில் முதல் வகை விளக்கு வில் விளக்கு, ஆர்க் லேம்ப் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து வெண் சுடர் இழை விளக்கு, இரண்டாவது முறை பார்க்க போகிறோம். இந்த இரண்டு மின் விளக்கினுடைய அமைப்பு, செயல்பாடு, பயன்கள், பண்புகள் ஆகியவற்றை இப்போ நம்ம விளக்கமாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வில் விளக்கு, ஆர்க் லேம்ப். இந்த படத்தில் கடல் போல ஆர்க் லேம்ப் வில் விளக்கு எவ்வாறு வில் உருவாகிறது, எப்படி இந்த மின் விளக்கு ஒளிர்கிறது என்பதை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஒரு முனை மின்சாரம் என்பது ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல், நேர் மின்முனை எதிர்மின்னு சொல்லுவோம். அந்த இரு மின்முனையில் மின்னோட்டம் செல்லும் இரண்டு மின்முனைகள் ஒரு சிறிய இடைவெளியில் பிரிக்கப்பட்டு அதற்கு இரண்டு முனைகளுக்கிடையே ஒரு பொறி உருவாகுது, தீப்பொறி உருவாகும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த வில் விளக்கு செயல்படுகிறது. இந்த வில் விளக்கு எங்கெங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கலாம். தெரு விளக்குகள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதிக வெளிச்சம் எங்கே தேவைப்படுகிறதோ, தற்பொழுது எங்கெல்லாம் தொழிற்சாலைகள், சினிமா திரையரங்குகள், அதிக வெற்றி தேவையான இடங்களில் இந்த ஆர்க் லேம்பை பயன்படுத்துகிறோம். அப்போ அதிக வெளிச்சம் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துங்களில் இந்த ஆர்க் லேம்ப் பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்க்கும்போது வந்து தலைப்பு கார்பன் வில் விளக்கு. கார்பன் என்பது கரிக்கட்டை, இதுவும் ஒரு மின் கடத்தி. மின்சக்தியை வெப்பசக்தியாக மாற்றி வெப்பத்தின் மூலம் ஒளியை உமிழ்கின்ற விளக்கு இந்த கார்பன் வில் விளக்கு.
இதில இரண்டு மின்முனைகள் இருக்கும். ஒன்னு நேர் மின்முனை, மற்றொன்று எதிர் மின்முனை. நேர் மின்முனை என்பது அதனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறது வந்து மேல் கவருக்கு வந்து மேல் மூடி, நேர்முனை மூடின்றோம். அது எதிரில் உள்ளது வந்து எதிர்முனை மூடி, அந்த எதிர்மின்முனையை இணைக்கிற அமைப்பு எதிர்மின் மூடின்றோம். இந்த இரண்டு முனைகளுக்கும் இணைப்பு ஒன்று நேர்மின்வாய், மற்றொன்று எதிர்மின்வாய். நேர்மின்வாய் என்பது ஒரு கரித்தண்டு, எதிர்மின்வாய் என்பது மற்றொரு கரித்தண்டு. இரண்டு கார்பன் தண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும். இது மின் கடத்தும் பொருள். இந்த இரண்டு மின்வாய்களும் உரை நிலைத்து மூடி பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த கார்பன் தண்டு தான் கொடுக்கின்ற மின்சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றி வெப்பத்தின் மூலம் ஒளியை தருவதற்கு இந்த கார்பன் பயன்படுத்தால் இது கார்பன் வில்விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு கடினமான கார்பன் தண்டுகள் இருக்கும். நேர்மின்மையின் விட்டமானது எதிர்மின் விட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும். நேர்மின் வந்து இரண்டு மடங்காகும், எதிர்மின் வந்து ஒரு மடங்காக அமைக்கப்பட்டிருக்கும். இது தானியாக நகர வகையில் இந்த தாங்கியின் மூலம் பொருத்தப்பட்டிருக்கும். வில்விளக்கிற்கு சப்ளை கொடுக்க வழங்காத போது நேர்முனைக்கு கொடுக்கப்படும் சுருள்வில் அழுத்தம் காரணமாக இரண்டு மின்முனைகளும் ஒன்றை என்று தொட்டுக் கொண்டிருக்கும். சப்ளை கொடுக்காது இருக்கும்போது ரெண்டு மின்முனைகளும் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டிருக்கும். இவ்வாறு இந்த கார்பன் விளக்கு அமைக்கப்பட்டிருக்கும். இது எவ்வாறு செயல்படுகிறது? மின்சாரம் கொடுக்கும் பொழுது மின் முனைகளுக்கிடையே அதிக மின்னோட்டம் பாயும் பொழுது கார்பன் மின்முனையின் வெப்பநிலை அதிகரித்து நேர்மின்முனையானது சுருள்வில் விசைக்கு எதிராக இழுக்கப்படுவதால் இரண்டு மின்முனைகளுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டு ஒரு வில் உருவாகிறது. சப்ளை கொடுக்கும் பொழுது அந்த இடையில இடைவெளி ஏற்பட்டு ஒரு வில் உருவாகிறது. ஏன்னா நம்ம ஆர்க் லேம்ப்ல பார்த்தோம், வில் விளக்கில் பார்த்தோம். அதே செயல்பாடு தான் இந்த கார்பன் விளக்குலையும். அது மின்முனைக்கு ஏற்படுகின்ற அமைப்பு, இது வந்து கார்பன் மின்முனைகளுக்கு ஏற்படுகின்ற அமைப்பு. இந்த வில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கார்பன் துகள்களுக்கு ஒரு முனையில் இருந்து மற்றொரு முனைக்கு கார்பன் துகள் நகர்வதால் இந்த வில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த துகளானது நேர்முனையில் இருந்து எதிர்முனையை நோக்கி செல்வதால் நேர்முனையானது உள்ளிடற்றதாக எதிர்முனையில் குவியும். நேர்முனையில் இருந்து சென்று எதிர்முனையில் குவியும். குவியும் பொழுது நமக்கு வெளிச்சத்தை நமக்கு பிரதிபலிக்கும். அப்போ நமக்கு எது முக்கியமானதுன்னா இந்த கார்பன் தண்டு தான். இதுதான் நமக்கு மின்சக்தியை வெப்பசக்தியாக மாற்றி வெப்பத்தின் மூலம் ஒளியை உருவாக்குறது. இது கண்ணாடி விரல் வைத்து பாதுகாக்கப்படும். எனவே நேர்மின் விட்டமானது எதிர்மின் விட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருந்தால கார்பன் விளக்கில் உற்பத்தியான ஒளியானது 85% நேர்முனையின் மூலமும், ஏன்னா அது வந்து இரண்டு மடங்கு இருந்தால அதனுடைய ஒளி எவ்வளோ இருக்குன்னா 80% ஒளி எதில் இருக்கணும், இந்த பெரிய அளவில் இருக்கிற நேர்மின் முனையில் தான் உருவாக்கும். எதிர்மின் அதனுடைய தடிமண் விட்டம் சிறியதாக இருந்தால அதனுடைய ஒளி எவ்வளோ இருக்குன்னா 10% எதிர்மின் தான் உருவாக்கும். அப்போ உருவாகி எதிர்மின் வந்து பிரதிபலிக்கும். மீதி இந்த 100%ல மீதி இருக்கிற அந்த 5% காற்றின் மூலம் கிடைக்கிறது. ஒளி பிரதிபலிக்கும் போது காற்றின் மூலம் கிடைக்கிறது. எப்பவுமே வெற்றிடத்தில் காற்று இருக்கும். அப்போ காற்றின் மூலம் இந்த எதிர்மின்னியானது 5% மூலமாக ஒளி கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மின் விளக்கு எந்த வெப்பநிலை வரைக்கும் தாங்கும்? சில குறிப்பிட்ட வந்து வெப்பநிலை குறைவாக இருந்தால் ஒளி வந்து குறைவாக கிடைக்கும். வெப்பநிலை அதிகமாகும் போது நமக்கு வந்து ஒளி வந்து பிரகாசமாக இருக்கும். அப்போ எது வரையிலும் அது தாங்கும் அப்படின்னு பார்க்கணும். இதனுடைய நேர்முனைய வெப்பநிலையானது 4000°C. எதிர்முனைய வெப்பநிலை ஒளி தொடர்ந்து வெப்பநிலையானது சுமார் 2500°C ஆகும். ஏன்னா அதனுடைய வெப்பநிலை தாங்குவதற்கு அதனுடைய தடிமன் வந்து பெரியதாக இருக்கும். இதனுடைய தடிமன் வந்து சிறியதாக இருக்கிறதால இது வெப்பநிலை 4000°C தாங்கும். அது 2500°C வரை தாங்கும். அப்போது இது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்பன் தான். விளக்கு வெளிச்சு தருவதற்கு முக்கியமானது இது கார்பன் தான். அதான் இது வந்து என்ன பண்ண கார்பன் வில் விளக்கு என்று அழைக்கிறோம். இதனுடைய விளக்கு ஒளிரும் திறன் எவ்வளோனா 9 lumens/W. அந்த இலுமினேஷன் எவ்வளோடைய திறன் எவ்வளோனா 9 lumens. இது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட ப்ரொஜெக்டர்கள். படம் எடுக்கிற இடத்துல படம் நம்ம திரையரங்களில் ஒளிடும் பொழுது, அதேமாதிரி இயக்கும் பொழுது அதிகமாக நம்ம வெளிச்சம் தேவைப்படுது. அப்போ அதிகம் எங்கே வெளிச்சம் தேவைப்படும் அந்த இடத்துல இந்த கார்பன் விளக்கை பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் எங்கன்னா தேடல் விளக்குகள். தேடல் விளக்குன்னா
ரொம்ப தொலைவில் உள்ள பொருளை நம்ம கண்டறிவதற்கு இப்போ குறிப்பாக டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் விளக்கு தான் அமைச்சிருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு வந்துச்சு, சிஎஃப்எல் பல்பு எல்இடி வந்து வந்துடுது. இப்போ லேட்டஸ்ட்டாக இதை பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு தான் அதிகமாக இருந்தது, வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்க்க போகிறது வின் சுடர் இடை விளக்கு. இந்த வின் சுடர் இடை விளக்கு என்ன அப்படின்னு பார்க்குறோம். மின்சாரம் தரும்பொழுது மின் இழை பழுக்க சூடேற்றப்பட்டு வெப்பத்தை ஏற்படுத்தி ஒளியை தருவதால் இவ்வகை விளக்கு வெண்சுடர் இழை விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. மன கரித்தொண்டே பழுக்க ஒளிரும். ஆனால் இப்போ வந்துன்னா இந்த இழை விளக்கு வெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு சுடர் விட்டு ஒளியை தருவதற்கு இந்த வெண்சுடர் இழை விளக்கு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இழை விளக்கு இழையின் மூலம் மின்சக்தியை ஒளி சக்தியாக மாற்றி ஒளியை தருவதற்கு இழை விளக்கு என்று அழைக்கிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. மின்சாரம் தரும்பொழுது மின் இழை பழுக்க சுழற்றப்பட்டு வெப்பத்தை ஏற்படுத்தி ஒளியை தருவதால் இவகை விளக்கு என்ன விளக்கு? வெண்சுழை விளக்கு என்று அழைக்கிறோம். இதில் ரெண்டு வகை இருக்கு வெண்சுழை விளக்கு. ஏன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெற்றிட விளக்கு, மற்றொன்று வாயு நிரப்பப்பட்ட விளக்கு. ரெண்டுத்து என்ன வித்தியாசம், அதன் அமைப்பு எப்படி இருக்கும், எவ்வாறு செயல்படுகிறது, எங்கெல்லாம் பயன்படுது, இதனுடைய குறைகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில். ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது வந்து வெற்றிட விளக்கு. இந்த மின் விளக்கு பார்க்கறதுக்கு முன்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதன் அமைப்பு, அது என்னென்ன இருக்குது அமைப்பு, என்னென்ன பொருள் இருக்குது பாகங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு கோள வடிவ கண்ணாடி வெளிக்கூடாக பயன்படுகிறது. கோள வடிவ கண்ணாடினா கண்ணாடி என்பது தான் ஒளியை பிரதிபலிக்கின்ற அமைப்பு கண்ணாடி உண்டு. கோள வடிவனா அதாவது உருளை வடிவத்தில் இருக்கும். இதன் அமைப்பில் பார்த்தீங்கன்னா மேலே கோள வடிவ கண்ணாடிகள் செய்யப்பட்டிருக்கும். இந்த விளக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கட்டை பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கண்ணாடி கட்டை என்பது இரண்டு மின்பணிகளும் குறுக்கு சுற்றி ஏற்படாமல் இருப்பதற்கு கண்ணாடி கட்டைகள் வச்சு பொருத்தப்பட்டிருக்கும். அது காட்டினாலோ பழுதிடாமல் இருப்பதற்கு குறுக்கு சுற்றி இருப்பதற்கு அந்த விளக்கினுடைய இரு மின்முனைகளும் கண்ணாடி கட்டையில் வச்சு அமைப்பாக பாதுகாப்பாக பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கண்ணாடி கட்டையில் பொருத்தவுள்ள தாமிர கம்பியின் முனையில் டங்ஸ்டன் மின்னடி பொருத்தப்பட்டிருக்கும். ஏன்னா தாமிரம் என்பது தான் எளிதில் கடத்தி, மின்சக்தி எளிதில் கடத்துவதற்கு குறைந்த தடையை கொடுத்து எளிதில் கடத்துவதற்கு இந்த தாமிர கம்பி நல்ல ஒரு மின் கடத்தி. அதனால் அந்த தாமிர கடத்தி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா இடங்களிலுமே இந்த மின்சக்தியை கடத்துறது எது பயன்படுத்தும், அந்த தாமிர கடத்தி தான் முக்கியமாக பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த தாமிர கடத்தியானது அதனுடைய இரண்டு முனையில் டங்ஸ்டன் மின்னிலை பொருத்தப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் என்பதுனா மின்சக்தியை ஒளி சக்தியாக மாற்றுவதற்கு இந்த டங்ஸ்டன் மெல்லிய இழை டங்ஸ்டன் பொருத்தப்படுகிறது. இதுதான் மின் கடத்தி, இதுதான் முக்கியமான அந்த பாகம். நல்லா ஞாபகம், டங்ஸ்டன் போயிடுச்சுன்னா அந்த பல்ப் வந்து பீஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, உருகிடுச்சு இது போய் எரியாது ஒளிராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கில் மேற்புறம் மின்னின் போல குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கோம். எது கேட்டால் மேல்புறத்தில் வந்து கடினமான தாறுனால உருவாக்கப்பட்டு இரண்டு பக்கமும் அலுமினியத்தினால இரண்டு குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த பல்ப் பொருத்தது ஓல்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் பொருத்தப்பட்டு தாமிர மின்முனைகள் இருக்கும். அந்த தாமிர மின்முனைகளுக்கு கடத்தியாக பயன்படுவதற்கு இணைப்பு கொடுப்பதற்கு உள்ள சுருங்கி விரிகின்ற அந்த சுருள்வில் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். அதனால் அது சரியான போவதற்கு மேற்புறத்தில் இரண்டு மின் இணைப்பு குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அது அலுமினியத்தில் செய்யப்பட்டிருக்கும். அலுமினியம் என்பதும் ஒரு கடத்தி, அதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த ஓல்டர் பொருத்துவதற்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு மின்முனைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது பின் மாதிரி பொருத்தப்பட்டிருக்கும். அது வந்து படியிலனா சரியாக மின்சக்தியில் அது செயல்படாது. இரண்டு பக்கமும் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த ஓடலில் பொருத்துவதற்கு இரண்டு முக்கியமான பாகம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த வெற்றிடத்தில் காற்று முழுவதும் நீக்கப்பட்டு வெற்றிடமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் தான் அது வெற்றிட விளக்கு, இது ஃபுல்லாக உள்ள காற்று இருக்காது. அப்போ காற்றில் அரசு ரப்பமாகும்போது மின்னிழை எரிந்து விடுகிறது. மின்னிழின் அதிக மின்தடை காரணமாக அதன் வழியாக எலக்ட்ரான் நகரும்பொழுது உராய் ஏற்பட்டு வெப்பம் உண்டாகிறது.
வெப்பம் வெண்சுழல் நிலை அடையும் பொழுது மின் நிலையில் இருந்து ஒளி வெளிப்படுகிறது. கொடுக்கப்பட்ட அந்த மின்சக்தி அந்த டங்ஸ்டனுக்கு சென்று வெப்பம் உருவாகி அந்த எரியானது வெண்சுழல் நிலை அடைந்து நமக்கு கண்ணாடியில் அந்த கோளவுடைய கண்ணாடியில் அந்த கதிரீசல் பட்டு ஒளியை தருகிறது. இது ஒளியானது கோளவுடைய கண்ணாடி சோட்டப்பட்டு பிரதிபலிப்படைந்து பல மடங்காக ஒளிவதற்கு இந்த மின்விளக்கு பயன்படுகிறது. அது வெற்றிடத்தில் கொடுக்கப்பட்ட மின்சக்தியை வெப்பசக்தியாக மாற்றி அந்த வெப்பத்தின் மூலம் வெற்றிடத்தில் ஒளியை தருவதற்கு வெற்றிட விளக்கு என்று அழைக்கிறோம். அப்போ வெண்சுழலுக்குள்ள முதல் அமைப்பு என்னன்னா வெற்றிட விளக்கு. அடுத்து பார்க்கும்போது வாயு நிரப்பப்பட்ட விளக்கு. இதில் என்ன வாயுக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். மந்த வாயுக்கள், ஹீலியம், ஆர்கான், நியான் அது மாதிரி போன்ற மந்த வாயுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ அடுத்தது இந்த வாயு நிரப்பப்பட்ட விளக்கு அமைப்பு பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும். கோள வடிவ கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கும். எல்லா மின் விளக்கமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி செய்யப்படும். ஏன்னா அந்த கண்ணாடி மூலம்தான் ஒளியை பிரதிபலிப்புக்கு பயன்படுது. இதனால் என்ன வச்சுப்பாங்கன்னா அது வெற்றி இருக்கும், அதில் ஆக்சிஜன் இருந்தது. இதனால் என்ன பண்ணுன்னா மந்த வாய்க்கு நிரப்பட்டிருக்கும். அதான் ஹீலியம், ஆர்கான், நியான். நம்ம கூட நேரில் பார்த்துருக்கோம் ஒரு பல்ப் வந்து பீஸ் பண்ணால் கூட அதை உடச்சி பார்த்தோன்னா உள்ளது பார்த்தீங்கன்னா கேஸ் வெளியே வரும். எல்லா பல்புமே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வெளியே வரும். புஷுன்ற ஒரு சத்தம், ஒரு நமக்கு சவுண்டு கேட்கும், சத்தம் கேட்கும், அதில் உள்ள கேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கேஸ் போச்சுன்னா அந்த பல்ப் வந்து டென்ஷன் அடியும், பீஸ் போயிடும். பல்ப் வந்து இப்போ அந்த மேலே இருக்கிற கண்ணாடி உடஞ்சதுன்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த டங்ஸ்டன் இழை போயிடும், அதாவது பழுதடைஞ்சிடும். அப்போ மின் விளக்கு நமக்கு ஒளிராது. அது முக்கியமானது. அப்போ இதில் மந்த வாய்க்கள் பொருத்தப்பட்டிருக்கோம். இது மின்சக்தியை ஒளி சக்தியாக மாற்றுவதற்கு உள்ள டங்ஸ்டன் இழை பொருத்தப்பட்டுள்ளது. இதுலேயும் இந்த அமைப்பிலையும் இந்த டங்ஸ்டன் வந்து மெல்லிய மின் கடத்தி. இந்த மெல்லிய மின் கடத்தும் பொருள் தான் மின்சக்தியை வெப்பசக்தியாக மாற்றி நமக்கு ஒளியை தருவதற்கு இந்த டங்ஸ்டன் இழை பயன்படுகிறது. அடுத்து இதனுள்ள கண்ணாடி தண்டு இதே மாதிரி தான். அந்த வெற்றிடத்தில் பார்த்த வெற்றி விளக்கு மாதிரி தான் இரண்டு கண்ணாடி தண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இது தனித்தனியே பொருத்தப்பட்டிருக்கும். ரெண்டு குறுக்குச்சிட்டு பயணத்துக்கு தனித்தனியே பொருத்தப்பட்டிருக்கும். கடினமான கண்ணாடி கட்டையினால் உள்ள தாமிர கம்பினால் இணைக்கப்பட்டு இதன் மேற்புறத்தில் பித்தளையானோ அல்லது அலுமினியத்தினாலோ மூடி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இரண்டு மின்முனைகளும் இந்த மின்னுக்களை மேற்படுத்தல அலுமினியத்தினால பேக்கிங் செய்யப்பட்டு குமிழ்கள் போன்று அமைக்கப்பட்டு ஓல்டரில் மின் இணைப்பு கொடுப்பதற்கு இந்த குமிழ்கள் பயன்படுகிறது. இது இந்த வாயு நிரப்பப்பட்ட மின்னுடைய அமைப்பு. அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வெற்றி விளக்கில் உள்ள டங்ஸ்டன் கரைந்து சூட்டில் உள்ள பக்கத்தில் படிந்து கருமை நிறத்தை உண்டாக்கும். இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை பாருங்கள், அமைப்பிலிருந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த மாதிரி இந்த வாயு நிறப்பட்ட மின் விளக்கில் இந்த மின் விளக்கு ஒளிரும் பொழுது ஒரு வீழ்படி உண்டாகும். கருமை நிற வீழ்படி உண்டாக்கும். அந்த வீழ்படிவை சரி செய்வதற்கு தான் அந்த வாயு நிரப்பப்பட்ட மின் விளக்கானது பயன்படுது. ஆனால் இந்த அமைப்பு வெற்றிட விளக்கில் கிடையாது. அதான் ரெண்டு வித்தியாசம். உள்ள இருக்கிற அந்த கருமையான வீழ்படிவை கரைந்து சுவற்றிலுள்ள பக்கத்தில் படிந்து கருமை நிறத்தை உண்டாக்குறது. மந்த வாய்க்கு நிரப்பதால் வாயுவானது மின் நிலை வெப்பத்தை கண்ணாடி சொட்டு கடத்துகிறது. இதனால் வெப்பம் விரயம் ஏற்படுகிறது. வெப்ப விரயத்தை சமன் செய்ய மின் நிலைகள் சுருட்டப்பட்ட சுருளொடிவாக தயாரிக்கப்படுவதால் இந்த மின் நிலை நிலம் அதிகமாகிறது. எனவே இதனால் அதிக திறன் கொண்டதாக இந்த மின் விளக்கு அமைகிறது. எனவே இந்த மின் விளக்கு எங்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வகை வீடுகளிலும் அலுவலகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் இந்த மின் விளக்கு பயன்படுத்தணும். நான் என்ன சொன்னேன், வெப்பம் அதிகமாகனு சொன்னேன். எவ்வளோ வெப்பநிலை இது செயல்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதனுடைய வெப்பநிலை வந்து 750°C வெப்பநிலையில் ஒரு அறை வெப்பமூட்டி இயங்கும் போது வெப்பத்துடன் சிவப்புலி உமிழ்கிறது. இந்த வெப்பநிலையின் மூலம் தான் வெளிவரும் கதிரீசல் பெரும்பாலும் அகச்சிவப்பு கதிரீசல் இருக்கும். அப்போ இது டங்ஸ்டன் ஆகுது, கதிரீசல் மூலம் தான் நமக்கு ஒளி உமிழ்கிறது. அப்போ எவ்வளோ வெப்பத்தில் இது செயல்படுதுன்னா
750 டிகிரி செல்சியஸில் இது செயல்படுது. ஏற்கனவே நம்ம கார்பன் விளக்கு பார்த்தோம்னா 4000 செல்சியஸ் 2500 செல்சியஸ் சொன்னோம். அப்போ உள்ளே இருக்க நிற்கும் போது நமக்கு வந்து வெப்பம் அதிகமாகும் போது நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து 750 டிகிரி செல்சியஸில் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் வென்சூரியில் கடந்து செயல்படுது. மின் கடத்தும் வழியாக முன்னாடி சொல்லும் பொழுது கம்பியில் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்போ அதிக வெப்பநிலை அது கதிர்வீச்சு அதிகரித்து ஒளியை உண்டாக்குறது. இதுக்கு முக்கியமானதுனா நல்ல டங்ஸ்டன் உயர் தரம் கொண்ட கண்ணாடிகளில் வைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு 2500 டிகிரி வரை தாங்கக்கூடியது. இது எவ்வளோ செல்சியஸ் வரையும் தாங்கினா 2500 டிகிரி செல்சியஸ் தாங்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் வெப்பம் இருக்கும், வெப்பம் இருக்கும்போது வெளியில் கொடுத்தோம்னா அது வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தானாக என்ன பழுதடைஞ்சிடும். அந்த செயல்திறனை அதிகரிக்க தான் நம்ம என்னன்னா ஹார்கான் அல்லது மந்தவாய்க்கள் சொன்ன ஏற்கனவே சொன்ன வீழ்படிவை குறைப்பதற்கு வெப்பநிலையை குறைப்பதற்கு உள்ள மந்த வாய்க்கள் நிரப்பப்பட்டிருக்கும். வெண்சடைவுகளுடைய பண்பு என்னென்ன இருப்பார், உயர் உருகுநிலை கொண்டதால் அதிக வெப்பநிலை இயக்க முடியும். வெப்பம் வந்து அதிக நிலையில் தான் இயங்குகின்றோம். ரெண்டாவது பண்பு, இது அதிக இணைத்தடை கொண்டதால் அதிக வெப்பத்தை உருவாக்குறது. நான் என்ன சொன்னேன், இந்த மின்விளக்கு ஒளிர இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் இந்த ஒளியில் ஒரு படிப்பதற்கோ அது ஒரு பொருளை காண்பதற்கோ இதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குறைந்த வெப்பநிலை குணம் கொண்டதால் மின்னையின் மின்திறன் இயக்க வெப்பநிலை மாறாது, ஒரே வெப்பநிலை தான் இது இருக்கும். குறைந்த ஆவி அழுத்தம் உள்ளதால் எளிதில் ஆவியாகாது. இது அழுத்தம் வந்து குறைந்த ஆவி அழுத்தத்தால் எளிதிலிருந்து ஆவியாகாது. இது இயந்திர அதிர்வுகளை தாங்கக்கூடியது. அதாவது இயந்திர அதிர்வுனா நிறைய வந்து தொழிற்சாலைகளும் பார்த்திங்கன்னா மின்சாதனம் பயன்படுத்தி இயங்கும் மோட்டார்கள் இயந்திரங்கள் எல்லாம் இயங்கும் பொழுது எவ்வளோ அசைவு இருந்தாலும் இது வந்து தாங்கக்கூடியது, அது உடையாது, மின்னச்சு ஏற்படாது. இது முக்கியமான பண்புகளில் இந்த 5 பண்பும். முதல்ல பார்த்து வந்து வெறும் வில்லை ஏற்படுத்தி வெற்றிடத்தில் மின்னல் கொள்கிறது. ரெண்டாவது கார்பன் மின்மணிகளை பயன்படுத்தி ஒளியை தருவது கார்பன் ஆர்க்லாம்னு சொன்னோம். மூணாவது சுடர் இழைவிளக்குன்னு சொன்னோம். அந்த சுடர் இழைக்கு தான் இன்கேன்சிலாம் வெண் சுடர் இழைவிளக்குன்னு சொன்னோம். ஏன் வெண் சுடர் இழக்குன்னா அந்த இழைகள் மூலம் வெண்மணத்தில் ஒளியை தருவதால் இது வெண் சுடர் விட்டு ஒளி தருவதால் இதற்கு பேர் வந்து வெண் சுடர் இழை விளக்குன்னு சொல்கிறோம். அந்த வெண் சுடர் இழைக்கள் தான் அதன் அமைப்பை பொறுத்து இயங்க முறையை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிச்சுன்னு சொன்னோம். ஒன்று வெற்றிய விளக்கு, மற்றொன்று வாயு நிரப்பட்ட விளக்கு. இந்த வெற்றி விளக்கும் வாயு நிரப்பட்ட விளக்கு என்ன வேறுபாடுனா அது வெற்றிடத்தில் ஒளியை தருகிறது. இது வாயு நிரப்பட்டு மந்த வாய்க்கு நிரப்பட்டு அந்த மந்த வாய்க்கள் மூலம் ஒளியை பிரதிபலிப்பதற்கு வாயு நிரப்பட்ட விளக்குன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு மின் விளக்குகளுக்கும் மின்சக்தியை ஒளி சக்தியாக மாற்றி ஒளியை தருவதற்கு பயன்படுற மின்கடத்தி டங்ஸ்டன் இழைன்னு சொன்னோம். டங்ஸ்டன் தான் முக்கியமான மின்கடத்தும் பொருள். சரி, இந்த பாடத்தலைப்பில் என்னென்ன இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஒரு மதிப்பெண் வாக்கள் இருக்கும், மூன்று மதிப்பெண் வாக்கள் இருக்கும், 5 மதிப்பெண் இருக்கும், 10 மதிப்பெண் வினாக்கள் வரும். இப்போ நம்ம ஒரு நினைவு கூறும்பொழுது ஒரு சில வினாக்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கேட்கலாம், அது ஒன்று ஒரு வார்த்தையிலும் கேட்கலாம். இப்போ ஒரு 4 விளக்கு கொடுத்துருக்காங்க, வெண்சுடைய விளக்கு, மில்லிடக்கூடிய விளக்கு, பாதரசா விளக்கு, சோடியா விளக்கு. இதில் எந்த மின் விளக்கு விலை குறைவானது அப்படின்னு பார்க்குறோம். இதில் விலை குறைவானதுன்னா வெண்சுடர் விளக்கு தான், அப்போ வந்து குறைவானது. இப்போ நம்ம மின் விளக்கு சொல்லும்போது விலையும் குறைவாக இருக்கணும், தரமாகவும் இருக்கணும், அது நீண்ட நாட்களுக்கு நீடித்து உடைக்கணும், அதே மின்சக்தி சிக்கனமாக எடுத்துக்கணும், அந்த மாதிரி மின் விளக்கு நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. அப்போது எந்த விளக்கு வந்து மின் குறையாத வெண்சுடர் விளக்கு இருக்கிற அந்த 4 விளக்குகளே மிக குறைவான விலை எதுன்னா அந்த வெண்சுடர் ஆவிளக்கு தான். ரெண்டாவது, இந்தியாவில் உற்பத்தியாகும் வெண்சுடர் விளக்கானது எந்த மின்னத்தில் செயல்படும், 110 வோல்ட் குறைவான மின்னழுத்தம், 80 வோல்ட் கொடுத்துருக்காங்க, 450 வோல்ட் கொடுத்துருக்காங்க, 50 அலைவேகம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மின்னழுத்தம் என்பது வோல்டேஜ், அலைவேகம் என்பது ஃப்ரீக்குவன்சி, அது கிடையாது. அப்போது நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற மின்னழுத்த குறைவான மின்னழுத்தம் 210 வோல்ட், அது ஒரு முனை மின்சாரத்தை பயன்படுத்துகிற மின்னழுத்த வளர்னா 200 வோல்ட் ஏசி. அப்போ எல்லா இடங்களிலும் 200 வோல்ட்டில் செயல்படுற மின் விளக்கு எதுனா இந்த வெண்சுடர் விளக்கு தான்.
அடுத்தது பொதுவாக மின்னணு விளக்கின் திறன் காரணி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்டில் கொடுத்துக்கிறதுலாம் தவறு, முழு மதிப்பெண்ணா ஒன்று ஆகும். அடுத்து ஒரு மில்லியக்கூடிய குழல் விளக்கின சராசரி ஆயுள்கள் எவ்வளோன்னா இதில் நேரம் கொடுத்துடலாம், எவ்வளோ நேரம் வரும் அது இயங்கும் செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது 4000 மணி நேரம் அப்படின்னா எவ்வளோ தொடர்ந்து ரெண்டு மூணு நாலு நாள் தொடர்ந்து கூட அப்படியே வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீண்ட காலம் நீடித்து உழைக்கும். அப்போது இந்த வினாக்கள்லாம் நமக்கு மனதில் நினைவு கூர்ந்து கேள்வி கேட்குறத நன்கு அறிந்து அந்த கேள்விகளுக்கு விடையை சரியான விடையை எழுதணும். இப்போ அடுத்த வகுப்பில் பார்க்கும்போது இந்த மின் விளக்கு வகைகளில் அடுத்த ஹாலஜன் விளக்குகள், எல்இடி விளக்குகள், அவர் மட்டும் சிஎஃப்எல் பல்புகள், பல்புகள், மின் விளக்குகள் போன்றவற்றை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.